ஃபர்ஸ்ட் டியூப்ல நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் லெவலில் பிஎம்டிசி சுவர்ணா பஸ் அது எப்படி இருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பஸ் வந்து கொஞ்சம் பெரிய பஸ்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று இரண்டாவது வந்து இந்த பஸ் வந்து சீட்டிங் எல்லாமே வந்து நல்ல குஷைனாக இருக்க மாதிரி வந்து அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பஸ் உள்ளே போய் நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே தான். ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போது வந்து இந்த பஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும், இந்த ஸ்டாப் இப்போ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஸ்டாப் வந்தப்புறமும் சொல்லும். அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டோர் ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்காகவே ஒரு கொஞ்சம் ஸ்பேஸியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கூட வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓவரால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க மாதிரி, உங்களுக்கு பஸ் ஸ்டாப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே முன்னாடி போயிட்டே இருக்கும். அப்புறம் நாலு பக்கமும் வந்து உங்களுக்கு போர்டு டிஸ்பிளே போர்டு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக கொஞ்சம் குஷைனாக ஒரு நல்ல விதமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பிஎம்டிசி ஸ்வர்ணா அப்படின்னு பேர். இதை வந்து க்ரீன் கலரில் வந்து ஆக்சுவலி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெங்களூருக்குள்ளே க்ரீன் அந்த ஷேடில் தான் இது ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ. இப்போ பாய்.